அனைவருக்கும் அலமேல் அடுப்பம் கரையின் வணக்கம். இன்னைக்கு சேமியா பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டினரி சேமியா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். சேமியா உப்மானாலே ஓடி போயிற நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி சூப்பராக ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அந்த பேன் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா எல்லா பக்கமும் பரவட்டும். அந்த நெய்யோட நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் பிரியாணிக்கு போடுவோமோ அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதில் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஆனியன் கோல்டன் ப்ரவுன் ஆக விட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஒரு தக்காளியை அதில் சேர்த்து நல்லா கொலைய வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசால் தூளும் அதோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொலைய வதங்கட்டும். கொலைய வதங்கினோடனே அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலையை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்கேன், கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இது பிரியாணிக்கு போடுற மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா இதில் வேகாது, ஸோ அதனால் கேரட்டை துருவி போட்டுடலாம். கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துடலாம். மற்றபடி உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்க்க வேண்டாம், அதெல்லாம் சேர்த்தால் இந்த பிரியாணியில் அது சரியாக குக் ஆகி வராது. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதாவது 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 2.5 டம்ளர் தண்ணி அப்படின்றது கரெக்டாக நம்ம அளந்து பார்த்தா 400 ml வரும். அதுக்கு மேலே தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து குழஞ்சி போயிடும், பிரியாணி மாதிரி இருக்காது. ஸோ இப்போ அந்த கவரில் இருக்கிற அப்படியே அந்த சேமியா ஃபுல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டுக்கே செம்ம ஈஸியாக ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் கழித்து செம்மையாக உதிரி உதிரியாக அருமையான ஒரு சேமியா பிரியாணி கிடச்சிருக்கு. இதை ஒரு நல்ல ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் அலமையில் எடுப்பங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.